பொதுவாக ஒருத்தனை தூண்டி விட்டா அவன் பொங்கி எழுந்துருவான். ஆனா இவனை தூண்டி விட்டா அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். இந்த புதிருக்கான பதில் தான் இன்னைக்கு வீடியோவோட டைட்டில், ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால். அதனால ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால், ஆர்டிஃபிஷியல் மில்க் கேள்விப்பட்டிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் கூட கேள்விப்பட்டிருக்கேன், இதென்னப்பா ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேகத்தை செயற்கையாக தூண்டிவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய ஒரு மழை தான் ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயினை கொண்டு வருது. இதோடைய வேலை என்னென்னா, கிளவுட்ல அதாவது மேகத்தில் இருக்க ஈரப்பதத்தை தூண்டிவிட்டு அதன் மூலியமாக நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து மழை பெய்ய வைக்கிறது தான் இந்த கிளவுட் சீடிங்கோட வேலை. இது ஒரு விதமான இயற்கையவே மாற்றி அமைக்கிறது. இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே நீங்கள் விவசாயம் பண்ணும்போது நீங்கள் விதைநெல் அப்படி தூவுறது இல்லையா, தூவுனதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பயிர் வந்துடுறது இல்லையா, நெற்பயிரோ அல்லது வேறு ஏதோ பயிரோ வரது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கிளவுட் சீடிங்கும் ஒரு ப்ராசஸ், ஜஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன விதையை நீங்கள் தூவ போகிறீங்க மேகத்தில் அப்படின்னு கேட்டோம்னா, சில்வர் அயோடைடு அல்லது பொட்டாசியம் அயோடைடு அல்லது ட்ரை ஐஸ், இந்த மூணில் ஏதாவது ஒரு விஷயத்தை மேகத்தில் படர விட்டோம்னா கண்டென்சேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். நிறுத்து, முதல் கண்டென்சேஷனாக என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தண்ணி ஆவியை போனாது எவாப்ரேஷன், ஆவி தண்ணியாக மாறினா அது கண்டென்சேஷன். இந்த சில்வர் அயோடைடோ பொட்டாசியம் அயோடைடோ அல்லது அந்த ட்ரை ஐஸோ மேகத்தில் இருக்க அந்த ஈரப்பதமான காற்று அந்த மாய்ச்சரை கண்டென்ஸ் ஆக்கி ஐஸ் கட்டியாக்கி வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த ஐஸ் கட்டி கீழே விழுந்து வர வழியிலேயே உருகி போய் மழையாக வரது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின். சரி, இந்த கிளவுட் சீடிங் வச்சு எங்கே வேணாலும் மழை வர வச்சிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பாலைவனமாக இருக்கட்டும் அல்லது வறண்ட பூமியாக இருக்கட்டும், அங்கே வந்து எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு தண்ணி வேணும், அதனால் எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் வர வையே கிளவுட் சீடிங் பண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பண்ண முடியுமான்னா, ஒரு சில கண்டிஷன் ஒத்து வந்தால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து கிளவுட் சீடிங் பண்ணலாம், அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெயின் வரும். அந்த கண்டிஷன் என்னென்னா, வானத்தில் நிறைய மேகமூட்டமாக இருந்ததுன்னா, அதாவது மேகம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு மழையே வராது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த கிளவுட் சீடிங் பண்ணலாம். ஒரு கிளியர் ஸ்கை, அப்படியே பளபளன்னு ப்ளூ கலரில் தெரிகிற ஒரு ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளவுட் சீடிங் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் பின் விளைவுகள் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிளவுட் சீடிங் மூணு டைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸ்டாட்டிக், டைனமிக் அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்ஸ். ஆனால் இந்த மூணு என்னென்னு என்ன வித்தியாசம்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ எதுலேருந்து நான் பார்த்தேன், இந்த ஆர்டிக்கலை வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அப்படியே லிங்க் பண்ணுறேன். புரிஞ்சதுனா கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஸோ கிளவுட் சீடிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கிளவுட் சீடிங்கோட அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். இப்போ கூட ரீசெண்டாக துபாயில் நியர்லி 50 டிகிரி செல்சியஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 50 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருக்கிற ஒரு பூமியில் ஒரு நாட்டில் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயினை கிளவுட் சீடிங்கை பயன்படுத்தி மழை வர வச்சுருக்காங்க. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, வெப்பமால பாதிக்கப்பட்ட ஒரு பூமி ஒரு நாடாக மட்டும் இல்லாமல், ஒரு வறட்சி காஞ்ச ஒரு ஸ்கேர்சிட்டி ஒரு பஞ்சம் இருக்கிற ஒரு ஊரில் கூட, ஒரு கிராமத்தில் கூட இந்த கிளவுட் சீடிங் மூலியமாக வர ஆர்டிஃபிஷியல் ரெயின் அந்த ஊரை வந்து ஒரு பசுமையாக்கிறதுக்கு ஒரு வழி செய்யுது. சரி, அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும்ல. இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயினால், அதாவது இந்த கிளவுட் சீடிங்னால என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் ஆனால் இந்த பொட்டாசியம் அயோடைடோ சில்வர் அயோடைடோ இந்த பிளான்ட்ஸையோ அல்லது நம்மளையோ அனிமல்ஸையோ பாதிக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பட் அதிகாரப்பூர்வமாக தியரிட்டிக்கலாக வந்து இந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் என்னோட திங்கிங் வச்சு நான் சொல்கிறேன், அந்த கெமிக்கல் நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேகமே இல்லாமல் ஒரு கிளியர் ஸ்கையாக இருக்கும்போது அந்த சில்வர் அயோடைடையோ அல்லது பொட்டாசியம் அயோடைடையோ தெளிச்சு விட்டோம்னா, நார்மலாக அதோடைய வேலை கிளவுட்ஸில் இருக்க மாய்ச்சரை கண்டென்ஸ் பண்ணி ஐஸ் ட்ராப்பாக கீழே வருது. அங்கே தான் கிளவுடே இல்லையே, அப்போது டைரெக்டாக அந்த சில்வர் அயோடைடும் பொட்டாசியம் அயோடைடும் கீழே வந்து மனுஷனோட ஸ்கின்லையோ செடியிலையோ அனிமல்ஸ் மேலேயோ பட்டாதுன்னா மேபி ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். அதை தான் அவன் கண்டிஷன் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, கிளவுட்ஸ் இருந்தால் தான் இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் என்ன, அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இயற்கையவே இது வந்து மாற்றி அமைக்குது. அதாவது கடவுள் பார்த்து டிசைன் பண்ணார், இந்த டைமில் தான் மழை வரணும், இந்த டைமில் மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மனுஷன் கிளைமேட்டிக் பேட்டர்னே மாற்றி எனக்கு மழை வரணும் அப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வருது. இது வந்து கிளைமேட்டிக் பேட்டர்னே சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம், அதாவது நேச்சரையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மனுஷனுக்கு என்ன பாதிப்பு, மேபி மனசுக்கு வேணால் பாதிப்பாக இருக்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸ் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விங்ஸில் சில்வர் அயோடைட் பொட்டாசியம் அயோடைட் ஏதோ ஒன்று வந்து ஒரு பைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே அந்த கிளவுட்ஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கிளவுட் சீடிங் பற்றின ஒரு அவுட்லுக் ஆகட்டும், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது வந்து பார்த்தாச்சு. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதா, பட் யூவி ஸ்டைலோட டச்சான அந்த ஃபேக்ட்ஸை பார்க்கணும் இல்லையா. கிளவுட் சீடிங் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில உண்மைகள், வின்சென்ட் ஜே ஸ்கேஃபர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கிளவுட் சீடிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கு பேர் வந்து வாயில் நுழையில், அதனால தான் பார்த்து பிடிச்சேன். சரி, கண்டுபிடிச்சாரு. இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், வியட்நாம் வார் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கு 1967. அந்த போரில் அந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான். இதோட மெயின் கோலாக அவங்க நினச்சது என்னென்னா, அவங்களோட எதிரி நாட்டினர் வர வழியை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டால் நிரப்பணும், வெள்ளப்பெருக்கு எடுக்கணும், அதனால் அவங்க வரக்கூடாது அப்படி நினைச்சு கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னா, லார்ஜஸ்ட் கிளவுட் சீடிங் ப்ராசஸ் வந்து உலகத்திலே சைனா தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 55 பில்லியன்
strength and rainfall ஒரு வருஷத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் அதாவது கிளவுட் சீடிங் வச்சு உருவாக்கி இருக்காங்க. அதே சைனாக்காரங்க புத்திசாலித்தனமா இந்த கிளவுட் சீடிங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் நடந்தது இல்லையா, அந்த டைம்ல அங்க ஃபுல்லா ஃபாகாவும் ஸ்மோக்காவும் இருந்தது. அந்த ஏர் பொல்யூஷன் வந்து ரிமூவ் பண்ணணும், ஒலிம்பிக் வந்து தடை இல்லாம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளவுட் சீடிங் ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால பயன்படுத்துறாங்க. எப்போன்னா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் அப்போ. மூணாவது ஃபேக்டர் என்னன்னா, வளர்ந்த நாடான யூஎஸ்லே அதாவது அமெரிக்காவிலேயே இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் கிளவுட் சீடிங் மூலிமா மழை வர வச்சிருக்காங்க. எந்த இடத்துலாம் ப்ரெசிப்டேஷன் அதாவது மழை பெய்யும் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் கிளவுட் சீடிங் ஆர்டிஃபிஷியல் ரெயின் கிளவுட் சீடிங் வச்சு இந்த ப்ராசஸை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஒரு ஃபேக்ட் என்னன்னா, நம்ம இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் கிளவுட் சீடிங் மூலிமா மழை வர வச்சிருக்காங்க. டிராஃப்ட் அதாவது ரொம்ப வறட்சியாக காணப்படக்கூடிய ஒரு ஏரியாவில் மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நடத்தியிருக்காங்க. நமக்கே தெரியாமல் போயிடுச்சது, ஒருவேளை நமக்கு தான் தெரியலையோ. இல்லை இல்லை, அந்த டைமில் எங்கள் வீட்டில் பேப்பர் வாங்கலையா, அதனால் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். திஸ் இஸ் யூபி ஸ்டைல், நான் உங்களுடைய யுவராஜ். தேங்க்யூ. யூபி ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.